காயப்பட்டிருக்கும், மிகவும் வேதனையில் இருந்திருப்பார் பவுல். ஆனால் தேவ பிள்ளைகளே, இங்கே பவுலினுடைய வாழ்க்கையில் அவர் எதை பிரசங்கித்தாரோ பிறருக்கு சொல்கிறார், நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவர் மக்களுக்கு பிரசங்கம் மட்டும் பண்ணலை, அவர் அப்படி என்ன செய்கிறார், வாழ்கிறார் பாருங்கள். அதை வாசிக்கிறோம் பாருங்கள், அப்போஸ்தலர் 16 இப்பொழுது 25 வாசிக்கிறேன் பாருங்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்க, இதை வாசிக்கும் போதே உண்மையிலே ஆச்சரியமாக என்ன செய்கிறது இருக்கிறது. இங்கே பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் மிகவும் வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். கால்கள் எல்லாம் பாருங்க, சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிறது, அடைக்கப்பட்டிருக்கிறது, அவங்களால் நகல முடியாது. யோசித்து பாருங்க, நீங்கள் அடிக்கப்பட்டிருக்கும் போது கொஞ்சம் உடம்பு நகட்டி அந்த வலியை எப்படியாவது குறைத்து கொள்வதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆனால் பவுலின் சிலாவும் அதை கூட பண்ண முடியாது, ஏன்னா எல்லாம் சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்காங்க, மிகுந்த வேதனை. ஆனால் அது நடுவிலே என்ன பண்ணுகிறார்களாம், நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி, அப்போஸ்தலர் 16:25 வாசிக்கிறோம், நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஆம் பிரியமானவர்களே, பவுல் பிறரை வெறும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல், எப்பொழுது சந்தோஷமாக இருங்கன்னு சொல்ல, அவர் அந்த சத்தியத்தில் நடக்கிறார் பாருங்கள். அவர் கர்த்தருக்குள் என்ன செய்கிறார், சந்தோஷமாக இருக்கிறார். நடு ராத்திரியின் வேளையிலே தன்னுடைய இக்கட்டின் நெருக்கத்தின் நடு வேளையிலே அவர் ஜபம் பண்ணி கர்த்தரை பாடி துதிக்கிறார். அதை சுற்றி உள்ளவங்கள்லாம் கேட்டாங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம், மெதுவாக பாடலை, சத்தமாக பாடியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இதில் இருந்து நமக்கு என்ன தெரிகிறது, ஒரு சத்தியம் நன்றாய் விளங்குகிறது. அது என்னது, கர்த்தருக்குள் நான் துக்கமான சூழ்நிலையின் நடுவிலும் மிகுந்த நஷ்டமடைந்த சூழ்நிலையின் நடுவிலும் நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். தேவ பிள்ளைகளை, நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதுதான் வேதத்தின் சத்தியம். இப்போது இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரவங்க உள்ளத்தில் பேசிக்கிட்டு இருப்பார், என்னது மகனே மலை, நீ இப்படி வாழணும், நீ இப்படி தான் வாழணும் அப்படின்னு பரிசுத்தேவர் கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். பாருங்கள், ஒரு 4 முன்னாடி, அதாவது ஒரு 6 முன்னாடி, நான் ஒரு 2013-16 ரொம்ப வாழ்க்கையில் துக்கத்தின் வெளியே கடந்து போனேன் பாருங்கள். ரொம்ப இந்த டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா, மனசொரு மனவேதனை, அதன் வெளியாக நான் கடந்து போனேன்னு பாருங்கள். ரொம்ப சில வாழ்க்கையில் சில காரியங்கள், நம்ம போகிற திசை, நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், நம்ம விரும்புகிற காரியம் ஒன்று நடந்தமாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி சில உள்ளத்தில் இருந்த சில கசப்புகளாலே மனதுக்கம் டிப்ரெஷன் வெளியே நான் கடந்து போனேன். அப்போது அந்த நேரத்தில் கர்த்தர் இந்த மாதிரி வார்த்தை என்கிட்ட பேசினார் பாருங்கள். பேசின போது என் உள்ளத்தில் ஒரு ஆசை எழும்பிச்சு, ஆண்டவரே இனி நான் துக்கத்தின் நடுவில் சோர்ந்து போகக்கூடாதப்பா, நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு என் உள்ளத்தில் பரிசுத்தாவினால் ஒரு ஆசை உண்டாச்சு பாருங்கள். அப்போது தேவ பிள்ளைகளே, இப்பொழுது உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆசை கண்டிப்பாக என்ன செய்துக்கிட்டு இருக்கோம், உண்டாகி கொண்டிருக்கோம். இப்போ அப்படி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இப்படிப்பட்ட சந்தோஷம் கர்த்தருக்குள் இந்த மகிழ்ச்சியை நான் எப்படி பெற்றுக்கொள்வது, எப்படி பெற்றுக்கொள்வது? தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சந்தோஷத்தை தருவதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காய் மரித்தார். வாசிக்கிறேன் பாருங்கள், ஏசாயா 53:4 வாசிக்கிறேன் பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆம் பிரியமானவர்களே, இங்கே வசனம் இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய சிலுவை பாடுகள் மூலமாக எப்படி அந்த ஆபுக்கு 3:17-18 சொல்லப்பட்டிருக்கிற அந்த நஷ்டத்தின் வாழ்க்கையில் நஷ்டமடைந்தாலும் துக்கமடைந்தாலும் அதன் நடுவிலும் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறதே. பிலிப்பியர் 4:4 கர்த்தர் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே, அப்படிப்பட்ட சந்தோஷத்தை எப்படி இயேசு தந்தார் என்பதை தான் இந்த ஏசாயா 53:4 வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யாகவே அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் சொல்கிறார் நிஜமா நான் சிலுவையில் உன்னுடைய துக்கங்களை சுமந்து கொண்டேன் மகனே, சுமந்து கொண்டேன் மகளே என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே,
ஆம்பிரியமானவர்களே, ஏசு சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்தாங்க மறிக்கும் போது நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய மனவேதனைகளையும் அவர் சிலுவையில் என்ன செய்தார்? சுமந்தார். சுமந்து அவர் மறித்து உயிர்த்தெழுந்த போது என்ன தெரியுமா பண்ணாரு? இயேசு தன்னுடைய சந்தோஷத்தை நமக்கு என்ன செய்தார்? தந்தார். பாருங்க, இயேசு எப்படிப்பட்ட சந்தோஷம் உடையவராய் இருக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட சந்தோஷம் உடையவராய் இருக்கிறார்? அதை புரிந்து கொள்வதற்கு நாம் எபிரேயர் புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் புஸ்தகத்துக்கு செல்ல வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1:9 வாசிப்போம் பாருங்கள். இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுக்கிறாரு. சொல்கிறாரு, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு கிறிஸ்து எப்படி எல்லா மனிதர்களை காட்டிலும் அதிக மிகுந்த சந்தோஷத்தினால் அவர் எப்படி அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி இங்கே வசனம் சொல்கிறது பாருங்க. இன்றைக்கு பூமியில் கோடிக்கணக்கான மக்கள் வாழுகிறார்கள். உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 780 கோடி ஜனங்கள் வாழுகிறார்கள். இந்தியாவிலே 138 கோடி மக்கள் வாழுகிறார்கள். தமிழ்நாட்டிலே 8 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். இவ்வளோ ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இங்கே வேதம் சொல்கிறது, உலகத்திலே வாழுகிற இத்தனை மனிதர்களை காட்டிலும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? அவர் எல்லாரை காட்டிலும் அதிகமான சந்தோஷம் நிறைந்தவராக இருக்கிறார். அவரை போல சந்தோஷம் நிறைந்தவரை இந்த வானத்திலும் பூமியிலும் நாம் கண்டுபிடிக்கவே என்னது முடியாது. இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் என்ன செய்திருக்கிறார்? அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்போ இயேசுவின் மேல் ஒரு ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் அவர் மேலே என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், இயேசு கிறிஸ்து இவ்வளோ சந்தோஷம் நிறைந்தாராக இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? தேவ பிள்ளைகளே, இங்கே தான் நல்ல செய்தி வருகிறது. ஹாலேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இங்கே தான் நல்ல செய்தி வருகிறது. அது என்னது? தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்து விட்டீங்க? வந்து விட்டீங்க. அதனால தான் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க பாருங்க. அப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது ரட்சிப்பின் மூலமாக இருக்கிறதுனால இப்போ பரிசுத்த ஆவியினால இந்த இயேசுவின் மேல் இருக்கிற அபிஷேகம் உங்களுடைய இருதயத்திலும் ஜீவநதியாக என்ன செய்கிறது? ஓடுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த அபிஷேகத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் என்ன செய்கிறார்? தருகிறார். பாருங்க, நீங்கள் எப்பொழுது இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு எப்பொழுது பரிசுத்தாவியினால் நிரப்பப்படுகிறீர்களோ, பாருங்க, பரிசுத்தாவியானவர் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் இருதயத்துக்குள்ளே என்ன செய்கிறார்? வருகிறார். அவர் இருதயத்துக்குள்ளே வரும்போது இந்த இயேசுவின் மேல் இருக்கும் அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினால் உங்களையும் என்ன செய்கிறாரா? நிரப்புகிறாராம். பாருங்க, இதை ஏசையா 61:3 நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், வாசிக்கிறேன். ஏசையா 61:3 இங்கே இயேசு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே எதற்காக வருகிறார் என்பதை இங்கே பழைய ஏற்பாட்டில் ஏசையா மூலம் தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, ஏசையா 61:3, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆம் பிரியமானவர்களே, இங்கே இயேசு நமக்கு எதை தரும்படி இந்த உலகத்துக்குள் வந்தாரா? எதற்காக சிலுவையில் மறித்து உயிர் தெழுந்தாரா? சிலுவையில் அவர் மறிக்கும் போது நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். அவர் உயிர் தெழுந்த போது, அவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்தபோது என்ன செய்தாரா? அவர் நமக்கு அவர் மேலிருந்த அபிஷேகத்தை நமக்கும் தந்தாரா? என்ன அபிஷேகத்தை தந்திருக்கிறார்? துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். அடுத்தது ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையின் அபிஷேகத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே,
அம்பரியமானவர்களே, நீங்கள் இனி துயரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் இயேசுவின் மூலம் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே பரிசுத்தாவியினால் இருக்கிறது. அடுத்தது, நீங்கள் ஒடுங்கின ஆவி உடையவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் இயேசுவின் மூலம் உங்களுக்கு துதியின் உடையை கொடுக்கப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அதை தந்திருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளே, இதை இயேசுவின் மூலம் தேவன் நமக்கு தருகிறபடினால் இந்த நாளிலே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் இந்த நேரத்தில் குடும்பமாய் நீங்கள் உட்கார்ந்திருந்தால் எல்லாரும் இணைந்து ஒருமுகப்பட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுடைய துக்க உள்ளம் இனி துக்கமாக இருக்க போகிறதில்லை, இல்லவே இல்லை. நீங்கள் ஆனந்த தைலத்தினாலும், இயேசுவின் மேல் இருக்கிற ஆனந்த தைலத்தினாலும், இயேசுவுக்குள் இருக்கும் அந்த துதியின் உடையினாலும் நீங்கள் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட போகிறீர்கள். அவருடைய அபிஷேகம் உங்களை துக்கம் என்னும் நுகத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க போகிறது. எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? தேவ பிள்ளைகளே, அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது உண்டை வருகிறோம் அப்பா. அம் பிதாவே, கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எப்படி நாங்கள் கர்த்தருக்குள் துக்கத்தின் நடுவில் கூட எப்படி நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை நாங்கள் வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே பவுலின் வாழ்க்கையிலிருந்தும் நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கட்டளை கொடுத்தது மாத்திரமல்ல, நாங்கள் இப்படி சந்தோஷமாய் வாழும்படி தான் நீர் சிலுவையிலே எங்களுடைய துக்கங்களை சுமந்து இப்பொழுது இரட்சிப்பிலே பரிசுத்த ஆவியின் மூலம் ஆண்டவரே எங்களுடைய துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் எங்களோட ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடையும் நீர் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை வீடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் உடைய பிள்ளைகள் மேல் வருவதாக இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது அவர்களுடைய துயரத்துக்கு பதிலாக ஆண்டவர் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது அவர்களுடைய ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக உம்முடைய பிள்ளைகளை அந்த ஆனந்த துதி உடை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அவருடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்திலே அற்புதம் வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ, பண விஷயத்திலே அற்புதம் வேண்டும் என்றால் இப்பொழுது என் தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வரியத்தின்படி அவருடைய குறைவுகளை நீர் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவீராக இயேசுவின் நாமத்தினால். சரீரத்திலே துக்கத்தை நிமித்தமாக யார் யார் இந்த நேரத்திலே ஒருவேளை சுகர் அதிகமாகி ப்ரெஷர் அதிகமாகி அன்றுவரை சரீரத்தில் மிகுந்த பலவீனப்பட்டு படுக்க படுக்கே யாரெல்லாம் இருக்கிறார்களோ இப்பொழுது அவர்கள் இருக்கிற அந்த இடத்துல கர்த்தருடைய சுகமளிக்கும் அபிஷேகமர்களை நிரப்பி இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் இப்பொழுதே சுகம் அடைவார்களாக. ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தில் சுகர் பிரஷர் நார்மல் ஆகட்டும், சரீரங்கள் சுகமடையட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய கையிட்டு செய்யும் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுகிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் நம்ம எல்லாரும் தேசத்துக்காய் சேர்ந்து ஜெபிப்போமா ஆண்டவரே. எங்களுடைய இந்திய தேசத்துக்கு இந்த கொள்ளை நோய், கொரோனா வைரஸ் கொள்ளை நோயிலிருந்து பூர்ண விடுதலை உண்டாகி ஆண்டவரே பூர்ண விடுதலை எங்கள் தேசத்துக்கு கட்டளையிடும்படி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள், வாழ்க்கையில முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.